எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்க. செப்டம்பர் 18 பரமாத்மா சிவ பகவானோட மகா வாக்கியம். அப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருனா, குழந்தைகளாகி நீங்கள் எந்த பொருளால் துன்பப்படக்கூடாது, ஏன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அப்பா, நீங்கள் உங்களோட இந்த பழைய உடலால் கொஞ்சம் கூட துன்பப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த உடல் வந்து மிக மிக மதிப்பு மிக்கதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த உடல் மூலமாக ஆத்மா எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கு. இந்த உடல் மூலமாக தான் ஞானத்தை படிக்குது, உயர்ந்த காரியங்கள் பண்ணுது, பகவானை நம்ம நினைக்க முடியுது. அதனால் இந்த உடல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய லாட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவும் பரமாத்மாவோட நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தால் இந்த உடலுக்கு குஷியின் சத்துணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்பா அடுத்தப்போ சொல்கிறாரு, இந்த உலகம் என்ன நாடக மேடையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூர பிரதேசமான பரந்தாமத்தில் இருந்து உடல் என்ற கருவியின் மூலமாக உங்கள் பாகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருடைய நடிப்பும் முடிய போகுது, பரந்தாமத்துக்கு திரும்பி போகணும். உடலை இங்கேயே விட்டுடணும், ஆத்மா மட்டும்தான் தூர பிரதேசமான பரந்தாமத்துக்கு போகும். அதனால் உங்களோட புத்தியிலிருந்து இந்த உடல் உணர்வை முழுசாக விட்டுடுங்க சதா, பரமாத்மாவையும் பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களோட கடைசி நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அடுத்தப்பா சொல்கிறாரு, நீங்கள் தூய்மை அடையாமல் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு பரமாத்மாவை நினைவு செஞ்சுட்டே இருக்கீங்களோ யோக பலத்தின் மூலமாக அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மை ஆவீங்க, உங்களோட பாவங்களின் சுமை இறங்கும்னு சொல்லியிருக்காரு. அப்பா அப்போ அவன் நினைவு பண்ணலைன்னா, உங்களோட பாவத்தை நீங்கள் இறக்கி வைக்கலை அப்படின்னா மிகவும் தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயமாக தூய்மை அடையணும்னு சொல்லியிருக்காரு. லௌகிகத்தில் கூட ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது தப்பான காரியங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டா அவங்களோட அந்த குழந்தையோட அப்பா வந்து ரொம்பவே கோபப்பட்டு அடிக்க கூட செய்வார் இல்லையா, ஏன்னா அந்த காரியத்தை இன்னொரு டைம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால தான் அப்பா சொல்கிறாரு, நீங்கள் 63 பிறவிகள நிறைய தவறான காரியங்கள் செஞ்சிட்டீங்க, என்னோட நினைவின் மூலமாக அது எல்லாத்தையும் எரிச்சிடுங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு, அப்பா தன்னையே சொல்லிக்கிறாரு, என்னுடைய பிறவி மிகவும் தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது, வேறு எந்த ஆத்மாவோ என்ன மாதிரி சரீரத்தில் பிரவேசமாக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த தர்மஸ்தாபகர்லாம் வந்துட்டு பிரவேசமாகறாங்க, அவங்க அவங்களோட நடிப்பை நடிக்கிறதுக்கு மேலேருந்து கீழே வராங்க, அவங்களோட விஷயமே வேற. நான் இந்த உலகத்துக்கு பிரவேசம் ஆகிறது உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அப்பா கூட்டிகிட்டு போகிறத மட்டும் இல்லாமல் புது சொர்க்கத்தை ஸ்தாபனம் செஞ்சு அந்த சொர்க்கத்துக்கு நம்மளெல்லாம் அங்கே அனுப்பி வைக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் மட்டும்தான் கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி ஆத்மாக்கள்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மட்டும்தான் இப்போ ஞானத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மற்ற எல்லாரும் பக்தியில் இருக்காங்க, எல்லாரும் இரவில் இருக்காங்க, கார் இருளில் இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் பகலில் இருக்கீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. பக்தி மார்க்கத்து அந்த பகவத்கீதையை நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஆயுள் முழுசாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் படித்து முடிச்சிருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அது மூலயமா அவங்க எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது நமக்கு கீதையின் பகவானாகிய பரமாத்மா சிவனே நேரடியாக நமக்கு இப்போ ஞானத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, இதன் மூலமாக மட்டும்தான் தூய்மை அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்பா அடுத்தப்பா சொல்கிறாரு, கலியுக மனிதர்கள் ரொம்பவே குருட்டு நம்பிக்கையில் அப்படியே மூழ்கி இருக்காங்க. பரமாத்மா உலகத்துக்கு வந்துட்டாரு, அவரோட ஞானம் தான் இது உண்மையான ஞானம், அவர் நினச்சா மட்டும்தான் பாவங்கள் அழியும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னால் கூட யாருமே நம்மளோட பேச்சையும் கேட்கறதில்ல. அப்பா சொல்கிறாரு, நாடகத்தின்படி அவங்களோட அதிர்ஷ்டம் எப்போ தொடங்குதோ அப்போ தான் உங்ககிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி வேற எந்த தர்மத்தில் இருக்கிறவங்களும் உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா அடுத்து அப்பா சொல்கிறாரு, நீங்கள் மட்டும்தான் உலகத்தின் முதல் இடை கடை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் தெரிஞ்சு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் நடிகர்களாகி இந்த உலகத்துக்கு ஸ்தூல உலகத்துக்கு நடிக்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆத்மா புதுசா பழசா அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால்
புது ஆத்மா இந்த உலகத்துக்கு வந்து நடிக்கும்போது அவங்களோட பெயர் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு பெயர் புகழ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா அது யாருக்குமே தெரியல. அப்பா சொல்கிறாரு, புது ஆத்மா பரிணாமத்துலேருந்து கீழே வரும்போது அந்த புது ஆத்மாவாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட அதிகமான ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, சத்தியுகத்தில் எல்லாமே உயர்ந்ததாகவும் உண்மையானதாகவும் இருக்குது, ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாமே பொய்யானதாகவும் மிகவும் தாழ்ந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியுகத்தில் எல்லாமே தங்கத்தாலேயே இருக்குது, ஆனால் இப்போ கலியுகத்தின் இறுதியில் தங்கத்தோட விலை ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது. தங்கம் மட்டும் இல்லை, எல்லாவோட விலையும் ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லறவாசிகள் வந்துட்டு இல்லறது இருந்தாலும் சதா தாமர மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்க, பிறரையும் உங்களுக்கு சமமாக ஆக்குங்க, அப்போ நீங்கள் மிக உயர்ந்த பதவி அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்கிறாரு பாருங்கள், மதுபனில் இருக்கிறவங்கள விட வெளியில் இருக்கிறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட முயற்சி மட்டும்தான், மதுபனில் இருக்கிறவங்க தான் மிக உயர்ந்த பதவி அடைவாங்க, சீக்கிரமாக போவாங்க அந்த மாதிரி கிடையாது. நம்ம முயற்சி, நம்ம எங்கே இருந்தாலும் சரி, அப்பாவோட நினைவு அப்பாவோட ஞானத்தில் சதா நம்ம மூழ்கியிருந்தால் நிச்சயமாக உயர்ந்த பதவி அடைய முடியும்னு அப்பா இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அடுத்த வரதனம் அப்பா இன்றைக்கி என்ன சொல்லார்னா, சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக இயற்கையின் மீது வெற்றி பெறக்கூடிய பரயோகி ஆத்மா ஆகுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சகஜமான யோகத்தின் மூலமாக இயற்கையவே நம்ம வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா.